department where anybody will come who really needs help. Disabled, child, NGO, woman will come here. So therefore, if you keep a desk, what is this? Why have you wasted money? On the welcome floor. You have wasted money, huh? Labor, make it off. I'll take it. I'll remove it. Don't worry. Why are you wasting money? Who spent the money? Why? How much did you spend? How much did you spend? 500. Give him 500. 500. In future, please don't spend. Okay? Give me 500. Thank you. Thank you. நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். புதுச்சேரி மாநிலத்துடைய லெப்டினன்ட் ஆளுநர் பதவியில் இருக்கும் திருமதி கிரண்பேடி அவர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1949 பிறந்த திருமதி கிரண்பேடி அவர்கள் 1972 இந்தியாவினுடைய முதல் ஐபிஎஸ் பெண் அதிகாரியாக பொறுப்பேற்றுக்கிட்ட பெருமைக்குரியவங்க. அரசியல்வாதி, சமூக சேவகர்னு பல முகங்கள் கொண்ட இவங்க 2007 தன்னுடைய விருப்பப்படி பணி ஓய்வு வாங்கிட்டு 2011 இந்திய லஞ்ச ஒழிப்பு இயக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதன் பிறகு 2016 May 29 புதுச்சேரி மாநிலத்தினுடைய லெப்டினன்ட் ஆளுநராக பதவி பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. திருமதி கிரண்பேடி அவர்கள் நேற்று December 7, 2018 புதுச்சேரி மாநிலத்தினுடைய சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு விசிட் போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல ஒரு பேனர் இவங்களை வெல்கம் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன பேனர் தாங்க, நம்ம ஊரில் மாதிரி மிகப்பெரிய கட் அவுட்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பேனரை பார்த்தோன்னே, ஏன் இந்த பேனர் வச்சுருக்கீங்க, எதுக்காக மணி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு, யார் இந்த செலவுலாம் பண்ணதுன்னு கேட்டு, அவங்க கையில் உடனே அதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டு 500 அந்த 500 பணத்தை கையில் கொடுத்து அந்த பேனரை தன்னோட கையாலே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய லெக்சரே எடுத்துகிட்டு உள்ளே போனோடனே அவங்களுக்கு திரும்ப ஒரு பொன்னாடை போத்த வர்றாரு. அந்த முன்னாடி பேனருக்கு காசு வாங்கினார் இல்லையா, அவரே வந்து பொன்னாடியை கையில் கொடுத்தோன்னே, என்னை திரும்பவும் உங்களுக்கு பணம் கொடுக்க வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன்னாடைக்கு எவ்வளோ பணம்னு கேட்டு அந்த பணத்தையும் கையில் கொடுத்துட்றாங்க. இவங்க இப்போ தான் இப்படியா அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க, இவங்க அப்போவே அப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி 1972 இவங்க பதவி பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு, ஐபிஎஸ் ஆன பிறகு, 1982 ஆளுநரால் டெல்லி பகுதியோடைய டிராஃபிக் சீஃபாக இவங்களை வந்து பொறுப்பேற்றுக்க வைக்கிறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஏசியா கேம்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேம், அது வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. அதுக்காக இந்தியாவோட டெல்லியில் டிராஃபிக் கண்டிஷன் நிறையா ரொம்ப மோசமாக இருக்குன்னு இவங்களை அந்த ஒரு சீஃப் பொறுப்பு கொடுக்குறாங்க. அதை ஏற்றுக்கிட்டோன்னே பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 19 ஃபீல்டில் இருந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணதில் பொதுமக்கள் மத்தியில் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். அந்த சம்பவத்தில் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு எஸ்ஐ வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கார், ஒரு பெரிய விஐபியோட கார் இருக்குது, அந்த காரையும் டோ பண்ணி தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த டைமிங்கில் வந்து இந்தியா கவர்மெண்ட் கிட்ட வந்து அந்த டோ பண்ணுற வண்டியே ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, கிரேன்லாம். இவங்க வந்து இருக்க எல்லா கிரேனையும் வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி வேலை பார்த்ததுனால இவங்களை வந்து கிரேன்பேடி அப்படின்னு ஒரு பட்டப்பேரும் வச்சு இவங்களை அழைச்சது உண்டு. அந்த சம்பவத்தில் அந்த விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய கார். ஸோ இந்திரா காந்தி பிஎம் அவர்களுடைய காரையை நீங்கள் டோ பண்ணி தூக்கிட்டு போயிட்டீங்களேன்னு மறுநாள் ஒரு பெரிய ஹெட்லைனாக வந்துருச்சு. ஆனால் அந்த எஸ்ஐக்கு முழு சப்போர்ட்டும் இவங்க பண்ணதுனாலேயே இவங்களுக்கு இந்த கிரேன்பேடி அப்படின்ற நிக்நேமும் வந்திருக்கு. இந்த மாதிரி இவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரிக்கு வந்தோம்னா, கடந்த 15 இங்கே ஆட்சி புரியும் ஆட்சியாளர்கள் அரசு சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய மானியங்கள் எல்லாத்துலேயும் யாருடைய ஃபோட்டோவை வைத்திருக்கிறார்கள் என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் ஃபோட்டோ. ஏதாவது யாராவது ஒரு அமைச்சர் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களோ இல்லை ஒரு மீட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்கன்னா ரோடு ஃபுல்லாக பாகுபலி செட்டு மாதிரி மிகப்பெரிய கட் அவுட் தான் இருக்கும். வண்டி போகிறதுக்கு மட்டும்தான் ரோட்டில் இடமே இருக்கும், இல்லைன்னா அதையும் கூட அடைச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஒன்றையும் போகணும் இல்லையா, அதுக்காக விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு படி மேலே போய் நிவாரணமாக கொடுத்த பொருள்லையும் ஸ்டிக்கர் ஒட்டினது வந்து ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது அந்த சமயத்தில். ஓகே, நம்ம ஊர் எப்போ இதிலேருந்து மாறும் அப்படின்ற ஒரு மாற்றத்துக்கான வீடியோவோடு நம்மலாம் காத்திருப்போம். என்னடா மாறும் மாறும், யாராவது வந்தால் தான் மாறுமா அப்படின்னு நினைக்காதீங்க. மாற்றம் நமக்கு தேவைன்னா நம்மளிலிருந்து தான் மாற்றம் துவங்கணும், நம்மளிலிருந்து மாற்றத்தை துவங்கணும்னு சொல்லிட்டு மேலும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ருஷ்ட நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ருஷ்ட நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். She is deputy director, Sarvajini. Coming from Delhi. And you want social welfare. I want to enter. Where do I go? How do I go? Yes. Not a range. Have a help desk. Had somebody here? May I help you?
So NGO came, which I am here for disabled French scholarship. Go to room number so and so. This is one department where anybody will come who really needs help. Disabled, child, NGO, woman will come here. So therefore, if you keep a desk, what is this? Why are you wasting money? Welcome. You have wasted money, huh? Labor. Take it off. I'll take it. I'll remove it. Don't worry. Why are you wasting money? Who spent the money? Why? How much did you spend? How much did you spend? 500, ma'am. Give him 500. 500. In future, please don't spend. Okay? Give me 500. Thank you. Thank you. Disabled, you go to room number so and so. Whatever. We allot the room number. The room number so and so. Again, he spent money. How much did you spend on this? Now I have to give you the money again. How much money? No, no, how much? Who spent the money? Office expense. No, no, it's not office expense. Who spent the money? Who spent? You. Where is my ADC? That's my bank, huh? ADC is my bank. Yes, not office. Yeah, sound. Okay, my visit should not make you spend. Give it to him. Who spent? Thank you. You don't have to waste money. This is a wastage. That banner and all this waste. We have here come for work. Okay? Your respect to me is enough. I don't want more. Okay? So we do this till you come.